ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜ். இப்போ வந்து நம்ம ஜப்பானோட ட்ரெய்லர் ஆக போகிறோம். இது மாதிரி டீசர் விட்டுருந்தாங்க, உண்மையாகவே வேற லெவலாக இருந்தது. இப்போ வந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, இப்போ வந்து அதை பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இது தீபாவளிக்கு, இது ஒரு தீபாவளிக்கு தான் ரிலீஸு. நான் ட்ரெய்லர் வரும்னு நினச்சி பார்க்கல, ஜீன் ட்ரெய்லர் விட்டாங்க, நேற்றே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து படம் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது, ஆனால் இது எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்குமே சுத்தமாக ஐடியா இல்லை. எனக்கு யாருக்கு இருக்கவங்களே எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை எப்படி இருக்கும் போதுன்ட்டு. ஓகே, முதல்ல வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிடலாம், வாங்க. 3, 2, 1. ஓப்பன் பண்ணா வான்னு கடலை காட்டுறோம். அதில் ஒரு குட்டி மீன், அதுக்கு 10 வயசு. அந்த குட்டி மீன் அவங்க அம்மா மீனுக்காக ஒரு ஓட்டை போட்டுச்சு. அங்க ஆரம்பிச்சது குட்டி மீன் வேட்டை. நண்டுக்கு ஒரு ஓட்டை, தேளுக்கு ஒரு ஓட்டை, முதலைக்கு ஒரு ஓட்டைன்னு ஓட்டை மேல ஓட்டை போட்டு அந்த குட்டி மீன் அப்படியே திமிங்கலம் ஆயிடுச்சு. போலீஸ்டோட 200 கொடுக்க பொருளை தூக்கிட்டு ஒரு கொலை வேலை பண்ணிட்டு போயிருக்கேன். அங்க உனக்கு என்கவுண்டர் கிளம்பிட்டு இருக்கானு. இந்த அசம்பிளி வரைக்கும் சும்மா தூள் பறக்கறதே. அவன் கேரளா பார்டர்ல அலையறதா கருப்பசாமி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். மிஸ்டர் பினராயி விஜயன் கிட்ட பேசி அவனுக்கு ஒரு நல்ல ஆயுர்வேதிக் மசாஜ் ஏற்பாடு பண்ணட்டுமா? சுப்பான் தான் பண்ண சொன்னான் உண்மையை சொல்லி நீ அப்ரூவ். திமிங்கலத்துக்கு இப்ப ஒரு சிக்கல் வந்துச்சு. டைமின்னு சொராயிரம் சுத்து போட்டுச்சு. சிக்கிற திமிங்கலமா அது? பதில் சொல்ல முடியாத இடத்துல பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அழுவாங்க. சிங்கத்துக்கு சீக்கு வந்தா பெருச்சாலி எல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுமா? நீங்க சொன்ன கதையில அந்த திமிங்கலத்தை புடிச்சிட்டாங்களா? ஓ, சீசன் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சா? ஓகே, ட்ரெய்லர் ஆசமாக இருக்குது. கட்டெல்லாம் சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இது ஏதோ கொள்ளடிக்கிறது அந்த மாதிரி தான் போன படம். எனக்கு இப்போ ட்ரெய்லர் பார்த்தோம், எனக்கு சுத்தமாக ஐடியா வரல படம் எப்படி இருக்க போதுன்ட்டு. சுனில் வில்லனாக பண்ணியிருக்காரா இல்லைனா எப்படி பண்ணியிருக்காரு, இல்லை கார்த்தி தான் வில்லனா அப்படின்னு எனக்கு எதுவும் புரியல. படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு எந்த படம் போகிறேன்னு எனக்கு அதுவும் சுத்தமாக ஐடியா இல்லை. எப்போ ரிலீஸ்? தீபாவளி தான் நினைக்கிறேன். இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடிக்கிறதுல வந்து எக்ஸ்பெக்ட் அவர். ஏன்னா ஒரு ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணி பண்ணுறாரு ஒரு மாதிரி. அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், வேறு வேறு ஜானரில் பண்ணுறதுக்கு ஒரு டைரக்டருக்கு ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் கொடுக்குறதுக்காக இருக்கிறது ஒரு கார்த்திகை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் பண்ணுங்கள். பை கைஸ்.